ஓம் தத்புருஷாய பத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரட்சோதயா பூவும் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் பலவேறு பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருந்தால் கூட திருமண வயசில் உள்ளவங்க ஏன் இன்னும் சொல்ல போனால் பன்னிரெண்டாம் வகுப்பு ப்ளஸ் டூ படிக்கிற ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க சார் உங்களுடைய நிகழ்ச்சியை நான் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய வீட்டில் என்னுடைய அம்மா தான் முதல்ல பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு சண்டை வரும் உங்கள் நிகழ்ச்சி வரக்கூடிய நேரத்தில் நியூஸ் பார்க்கலாம் அது வேறு சேனல் பார்க்கலாங்கிற சின்ன சின்ன வாக்குவாதம் வரும் நாளடைவில் என்னுடைய அப்பாவும் உங்களுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வேறு வழியே இல்லாமல் நானும் பார்க்க ஆரம்பித்தேன் நான் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது நிகழ்ச்சியுடைய நேரத்தை வந்து மாற்றிட்டாங்க இருந்தாலும் நான் வந்து எனக்கு ஆன்லைன் கிளாஸ் இருந்ததுனால இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தேன் அதற்கப்புறம் என்னென்னு தெரியல மந்திரம் போட்ட மாதிரி நிகழ்ச்சியை பார்த்தா தான் எனக்கு ஒரு மன திருப்தி அப்படிங்கிற தெரியாத நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குங்கிற ஆசை எனக்கு நிறைய வந்துட்டு இருந்தது இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது என்னுடைய அப்பாவுக்கு கூட சரியான நேரத்தில் ஒரு சில ஆலோசனை சொல்லக்கூடிய பக்குவம் எனக்கு கிடைச்சிருக்கு இதுவெல்லாம் சந்தோஷம் சார் இருந்தாலும் நான் வந்து ஒரு பையனை வந்து விருப்பப்படுறேன் என்னுடைய ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் பொழுதே அந்த பையனை வந்து நான் விருப்பப்பட்டிருக்கிறேன் ஆனால் உங்களுடைய நிகழ்ச்சியில் வந்து அந்த அந்த பையனுடைய ஜாதகப்படி பொருத்தம் இருக்குதோ இல்லையோ நட்சத்திர பொருத்தம் இருக்குதோ இல்லையோ அதையெல்லாம் நான் பார்க்க விருப்பப்படல ஆனால் அந்த பையனை வந்து நான் முழுமையாகவே நான் வந்து காதலிக்கிறேங்க சார் ஆனால் நீங்கள் நிகழ்ச்சியில் சொல்கிறீங்க இல்லையா திருமண பொருத்தம் அப்படிங்கிறது எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் பொருத்தம் பார்த்து திருமணம் பண்ணுங்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் உங்களுடைய நிகழ்ச்சியில் வந்து அழுத்தம் திருத்தமாக ஜாதக பொருத்தம் பார்த்து தான் திருமணம் பண்ணுன்னு நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது என்னதான் என்னுடைய காதல் உண்மையான காதலாக இருந்தால் கூட கொஞ்சம் பயமாக தான் இருந்துட்டு இருக்குது உங்கள் நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது அதனால் எதற்காக ஜாதக பொருத்தம் பார்க்கணும் நீங்கள் சொல்கிறீங்க சார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க அதாவது சாஸ்திரம் அப்படிங்கிறது சம்பிரதாயம் அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே ஒரு மனுஷால் வந்து ஆறுதல் படுத்துறதுக்காக தான் இருக்கிறதே தவிர்த்து உங்களை வந்து பயப்படுத்துறதுக்காக இல்லை அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உண்மையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்குறேன் அதுலேயும் இந்த ஏஸ்டோதெரி சிக்ஸ் நிகழ்ச்சி அப்படிங்கிறது ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் அவங்களை ஆறுதல் படுத்தி தான் பார்க்குறதே தவிர்த்து உங்களை வந்து அலங்கோலப்படுத்தியோ அல்லது உங்களை வந்து கவலைப்படுத்தியோ அல்லது உங்களை வந்து பயமுறுத்தியோ பார்க்க விருப்பப்படலைங்கிற விஷயத்தை கண்டிப்பாக அன்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை நீங்கள் எந்த கஷ்டமும் என்கிட்ட சொல்ல வர்றீங்களோ அந்த கஷ்டத்தை நான் பட்டு அனுபவித்ததுனால என்னுடைய வாழ்க்கையில் சொல்ல முடியாத சோதனைகளை சந்தித்ததுனால மெல்ல முடியாத வேதனைகளையும் சந்தித்ததுனால சொந்த பந்தம் யாராக இருந்தாலும் என்னை வந்து வீதியில் விட்டு வேடிக்கை பார்த்ததுனால இன்றைக்கி அவங்களே பார்த்து ஆச்சரியப்பட படக்கூடிய அளவுக்கு அற்புதமான ஒரு வாழ்க்கையை அந்த ஆண்டவன் கொடுத்ததுனால இந்த ஆஸ்ட்ரோ திருசக்தி நிகழ்ச்சியில் உண்மையான விஷயங்களை தான் நன்மையோடு சொல்லிட்டு இருக்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால் தயவு செய்து எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்து பயந்தம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் பயந்தம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்ல வேண்டாம் நீங்கள் பயப்பட வேண்டாங்க உங்களுக்கு இந்த உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாத மிகப்பெரிய ஆறுதலை இந்த ஏஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி கொடுக்குங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை உறுதிப்படுத்தி இந்த ஜாதக பொருத்தம் ஒரு மனுஷாளுக்கு திருமணம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதைவிட ஆழமான பொருத்தம் ஜாதக பொருத்தம் முக்கியங்கிறது எதனால் சொல்கிறோம் அப்படின்னா நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது தி தின பொருத்தம் கண பொருத்தம் மாகேந்திர பொருத்தம் ஸ்ரீ பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் யோனி பொருத்தம் ரஜு பொருத்தம் வேதை பொருத்தம் நாடி பொருத்தம் விருட்ச பொருத்தம்னு பன்னெண்டு பொருத்தங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட ஜாதகம் அப்படிங்கிறது அதாவது ஜாதகம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அந்த ஜாதக பொருத்தம் இருந்தால்தான் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் வருத்தம் இல்லாத பொருத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி பன்னிரெண்டு ராசியோ பன்னிரெண்டு சட்டங்களோ பனிரெண்டு அதாவது பனிரெண்டு லக்கணங்களோ அல்லது இருபத்தி ஏழு நட்சத்திரம் மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல எந்த கிரகம் இருக்குதுன்னு பார்க்குறோம் இல்லையா அது மட்டும் காரணமல்ல எட்டாம் இடத்துல மாங்கல்யஸ்தானத்தில் எந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறத விட அந்த எட்டாம் இடத்துக்கு அதிபதி யார் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த பரிகாரங்களோ வழிபாடுகளோ அதற்கு தகுந்த பொருத்தமோ உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் திருமண வாழ்க்கையில் அதாவது உங்களுடைய திருமண வாழ்க்கையில் நீங்களே கெட்டுப்போகும்னு நினச்சா கூட கெட்டு போக முடியாத மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட முடியுது அப்படிங்கிறது தான் ஆழமான அறிவியலுக்கும் புரியாத ஆன்மீகமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அதனால தான் என்னுடைய நிகழ்ச்சியில் கடந்த இருபது வருஷத்துக்கு மேலே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அது யாராக இருந்தாலும் நட்சத்திர பொருத்தம் பார்த்து திருமணம் மன்றதை விட வெறுமனே நட்சத்திர பொருத்தம் பார்த்து திருமணம் மன்றதை விட ஜாதக பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணங்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் நட்சத்திர பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணத்தில பிரச்சனை வந்திருக்குது பிரியம் வந்திருக்குது ஆனால் ஜாதக பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணத்தில அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் பிரச்சனை வந்திருக்குது ஆனால் பிரிவு வந்ததல்ல பிரிவு வந்ததல்லங்கிற விசயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு மென்மையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கறேன் திருமணம் ஆகக்கூடிய தம்பதிகளுக்கு உண்மையோடும் சொல்ல கடமை

நபராக இருந்தால் கூட அதாவது ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட உறுதியான திறமையான மனசால கூட சிறிதளவாவது தடுமாற செஞ்சிடும் அந்த மாதிரி தடுமாற்றம் வரக்கூடிய நாட்களில் தடுமாற்றம் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய திருமண பந்தம் அப்படிங்கிறது எந்த சொந்தத்தோடு இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் எனக்கு தெரியாமல் வந்துட்டுக்கலாம் சாஸ்திரத்துக்கு கண்டிப்பாக தெரியும் அதனால் நிச்சயமான நிரசரமான பின்விளைவுகளை முன்னாடியே சொல்லக்கூடிய கண்ணாடி தான் ஜாதக பொருத்தம் அதனால் நீங்கள் எவ்வளவுதான் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் கூட இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்த கூட உங்களுடைய கடிதத்தில் குறிப்பிட்ருக்கீங்க அந்த காலத்தில் பெரியவங்க பார்த்து திருமணம் வச்சாங்க நிறைய திருமணம் அந்த மாதிரி நடந்தது இந்த காலத்தில் மட்டும் ஏன் சார் காதல் திருமணம் அதிகரிக்குங்கிற விஷயத்த கூட நீங்கள் யதார்த்தமாக கேட்டிருந்தீங்க வெகுளியாக கேட்டிருந்தீங்க இந்த காலத்தில் எதனால் தான் எதனால் காதல் திருமணம் அதிகரிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தத்துவ ரீதியாக ஆங்கில பழமொழி வாயிலாக அவங்க அவங்களே சுயமாக முடிவெடுக்கிறாங்க சுதந்திரமாக முடிவெடுக்கிறாங்கிற ஒரே வரையில் சொல்லிட்டு போகலாம் ஆனால் இந்த காலத்து கிரக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் சூரிய பகவானாக இருந்தாலும் சுக்கர பகவானாக இருந்தாலும் புதன் பகவானாக இருந்தாலும் உங்களுடைய ராசி கட்டளங்களில் ராசி மண்டலங்களில் வந்து வெவ்வேறு கட்டங்கள் இருந்துகிட்டு இருந்தாங்க இந்த காலத்தில் யார் ஒரு ஜாதகத்தை எடுத்து பாருங்க சூரியனாக இருந்தாலும் சுக்கரனாக இருந்தாலும் புதன் பகவானாக இருந்தாலும் ஒரே கட்டத்தில் இருக்கும் அல்லது பக்கத்து பக்கத்து கட்டங்கள்தான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் அந்த பருவத்தில் வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்குது ஒருவருக்கு ஒருத்தி அப்படிங்கிற விஷயத்தை மாறுபட்ட கோணங்களில் கொண்டு போகக்கூடிய பாக்கியங்களும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் சொல்லணும் இதுவெல்லாம் காலம் களிகாலத்தில் மாறுபடும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு மனம் செய்தால்

எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்